யாரு? சந்திராபாய், நான் தான் அழைத்தேன். ஆ கிருஷ்ணா, நீயா? என்னால நம்பவே முடியலையே. சந்திராபாய், ஹரிஹரனை நான் தான் அனுப்பி வைத்தேன். அவன் வேறு யாரும் இல்லை, நானே தான். இந்த ஜென்மத்தில் ராணியாக உன் வயிற்றில் பிறந்திருக்கும் ராதையை மணக்கவே நான் வந்துள்ளேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா? நீ எப்படி சொல்றியோ அப்படியே செய்றேன். அம்மா, சாமிஜிக்கு போன். நெப்போலியன் ஒருத்தர் பேசுறாரு. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. சாமிஜி எங்க ஊருக்கு வரேன்னு சொல்லிருந்தாரு, அவர்கிட்ட பேசணும். அப்படியா? ஆமாம்மா. சுவாமிஜி ரொம்ப அசதியா தூங்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு சொல்றேங்க. மாலையை போட்டுக்கொள் வா சந்திராபாய், நீயும் இந்த பூஜையில் கலந்து கொள்ளலாம். யமுனா நதி தீர்த்தத்தினால் செய்யப்படும் பூஜை. சுவாமி, இந்த பூஜை எதுக்கு? ராதை கிருஷ்ணன் கரம் பிடித்து தேவலோகம் போகும்போது தாணி மேல் படிந்துள்ள பூலோக தோஷங்களை நீக்க வேண்டாமா? நேத்து ராத்திரி கிருஷ்ணர் என்கிட்ட பேசினார். தெரியும், நானும் அப்பொழுது அவர் பக்கத்தில் தான் இருந்தேன். கல்யாண விஷயத்தை அவன் உன்னிடம் பேசுவதானே முறையாகும். சகலமும் தெரிஞ்ச கிருஷ்ணனுக்கே எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ். சுவாமி, நேத்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. நெப்போலியன் தானே, அவனுடைய ஊருக்கு விசிட் செய்ய வேண்டும் என்பது அவன் விண்ணப்பம், அதானே? ஐயோ, நான் ஒரு முட்டாள். எல்லாம் தெரிந்த உங்களிடமே நான் எல்லாத்தையும் சொல்றேனே. சந்திராபாய், எந்த மதத்தை சேர்ந்தவன் அழைத்தாலும் போகத்தானே வேண்டும். சுவாமி, உங்க ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சிடட்டுமா? கிருஷ்ணனின் விருப்பத்துக்கு குறுக்கே நிக்க நீ யார்? இல்லை, நான் தான் யார்? நடக்கட்டும், மணப்பெண் ராதையை நானே டெக்கரேட் செய்கிறேன். Step two, take it, take it. Radha kadal varada, Radha kadal varada. Navanidan geedam bodai tarada, Navanidan geedam bodai tarada. Raja leelai todarada, Radha kadal varada, Radha Radha kadal varada. சூடும் பொன்னார்ந்த குடலாளை தாளாட்டும் புல்லாங்குழல். Come on, freak it out. Come on, freak it out. சிம்மாந்த மலர் சூடும் பொன்னார்ந்த குடலாளை தாளாட்டும் புல்லாங்குழல். சிந்தூர நதி போடும் செவ்வாய் நிதழோரம் கண்ணா உன் காதல் கடல். இடைய நீருக்க உடை மட்டும் நழுவும், நீருக்கை மட்டும் நழுவும். சுகம் என்ன சொல்லடி ராதா, ராதா சுகம் என்ன சொல்லடி ராதா. ராதா காதல் வராதா, ராதா காதல் வராதா. You can jump. You can jump. Yeah, a magical mystery thing. Check it out, yeah, the hit house scene. மந்தார மழை மேகம் நின்றாடும் பிடி வண்டு கொண்டாடும் இசை என்னடி. தாழாத இடை மீது தள்ளாடும் மணிச்சங்கு ஆடாதோ கைவழி. மார்கழி ஓட
விரல் வலிக்குதா? வலிக்காமல் என்ன செய்யும்? சதா சர்வ நேரமும் இந்த விரலில்தானே சக்கரம் சுரண்டு கொண்டிருக்கிறது. கூப்பிட்டீர்கள் என்று சொன்னாங்க சுவாமி. இன்னும் என்ன சுவாமி? அதான் உங்க சன்னில் ஆகிவிட்டேனே, அழகாக என்னை மாப்பிள்ளை என்று அழைக்கலாமே. மாப்பிள்ளையானாலும் நான் வணங்கும் கிருஷ்ணர் அல்லவா நீங்கள்? பக்தி மாறாமல் இருக்கிறாய் சந்திராபாய். இந்த லோகத்தில் இருக்கும் எல்லா சங்கடங்களையும் தீர்க்க நான் ஒரு மகா யாகம் நடத்த வேண்டும். நல்ல விஷயம் சுவாமி. யாகம் முடியும் போது விண்ணுலகத்துக்கு சென்று கிருஷ்ணனோட பிளெஸிங்ஸ் பெற வேண்டும் என்பது எம்பெருமான் ஆர்டர். நான் உங்களோட வரவே இல்லை. நான் ஆசை பெற்ற பிறகுதான் உனக்கு விசா கிடைக்கும். விசாவா? அனுமதியை தான் நான் விசா என்று சொன்னேன். உங்களுக்கு தெரியாததா? நான் யாகத்திற்கு ஏற்பாடு செய்கிறேன். இந்த யாகத்திற்கு கிருஷ்ணனை போலவே என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். ராதே, உன்னுடைய எல்லா நகைகளையும் போட்டு என்னை டெக்கரேட் செய்வாயா? அது என் பாக்கியம். ராதையை தவிர எல்லோரும் வெளியே போய் நான் போதை பார்க்கலாம், சந்தோஷம் கிட்டும். ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் போய் பாருங்கள். ராதே, என்னிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். ஆகட்டும் சுவாமி. கிருஷ்ணா. உங்களுக்கு ஆத்திரம் வருது, ஆனா உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏதோ கிருஷ்ணலீலா படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒருத்தன் வந்து நான் தான் கிருஷ்ணன், நீ தான் ராதன் சொன்னானா, இவங்க உடனே கழுத்தை நீட்டி குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்கறவன் கேனையனா இருந்தா கேப்பையில நெய் வடியும்னு. ஆனா இவங்க கேப்பையில நெய் மட்டும் இல்ல, பெட்ரோலு டீசல் எல்லாம் வடியும் போல இருக்கே. இங்க பாருமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு வயசு கோளாறு, வாட்ட சாட்டமா ஒருத்தனை பார்த்ததும் விழுந்துட்ட. பக்தியும் சவலத்தையும் போட்டு குழப்ப கூடாது. எனக்கு கூட தான் பக்தி உண்டு. சாமியை எப்பவாவது கும்பிடணும், எப்ப பார்த்தாலும் கும்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து நான் தான் அவதாரம்னு சொன்னா, அவனை பிடிச்சி மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு விடாம அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. சுத்த பைத்தியக்காரத்தனமா இல்லது? எனக்கு தெரிஞ்சு எந்த கோர்ட்லயும் பைத்தியங்களோட சாட்சியை கணக்குல எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன பாப்பா, நீ சொல்ற ஆளு வேற. நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. நெத்தி அடி. ஹாய் சாகர் ஹுசைன். எத்தனை தடவை சொல்றது, என் பேர் அண்ணாமலைங்க. ஆட்டோகிராஃப். இந்த படத்தை நான் பார்த்தது இல்லைங்க, ஆனா அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு கையெழுத்து போடுங்களேன். நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளுங்களா? புத்திசாலி, ப்ளீஸ் கையெழுத்து போடுங்களேன். உங்க புத்திசாலித்தனத்தை நீங்க பாசிட்டிவா பயன்படுத்தியிருந்தா பெரிய வக்கீலா இருப்பீங்க. வக்கீலா? நானா? பொய் சொல்ற புழப்புங்க. எனக்கு பொய்ன்னு சொன்னாவே வாயெல்லாம் கூசும். சார், நாகர்கோவில் திருநா வாங்கணும் பிடிபட்டிருக்கான். அதுல அம்முகுடி நகை இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். உங்க அம்முகுட்டி போட்டிருந்த நகை இதுதானே? யாதொரு சம்சயம் இல்ல சார், இது ஞங்களோட பாரம்பரிய ஆபரணங்கள் தனியான. இதெல்லாம் உங்ககிட்ட வித்தது இவன் தானே? இவன் இல்ல சார், நெப்போலியன் ஒருத்த வந்து வித்தா பாத்துக்கிடுங்க. என்ன பேரு? நெப்போலியன். அவன் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? பொதுவா இந்த மாதிரிப்பட்ட ஆளுகிட்ட அட்ரஸ் வாங்குறதுல பாத்துக்கிடுங்க. அப்படியே வாங்கினாலும் அவங்க சரியான அட்ரஸ் கொடுக்கறது இல்ல. ஆனா ஒரு தடவை போன் பண்ணும்போது நான் அந்த போன் நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன் சார். ஜி கேர் சார், நான் தான் வேல் பாண்டி பேசுறேன். நம்ம கேஸ்ல நெப்போலியங்கிற பேர் அடிபடுது, அவனுடைய போன் நம்பர் கிடைச்சிருக்கு. அப்படியா? யா, நான் இப்ப கன்னியாகுமரி போய்கிட்டு இருக்கேன்.